மணத்தக்காளி கீரையை கிள்ளி அலசி வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு கைப்பிடி அதை விட இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கலாம். கீரை வேக வைக்கிறதுக்காக தண்ணி சூடாகிறதுக்குள்ளே இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சூடாயிடுச்சு, கீரையை உள்ளே சேர்த்து வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், காஞ்ச மிளகாய், அது வந்து நம்ம காரத்துக்கு தேவையான எடுத்துக்கலாம். நான் ஒரு 4-5 மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் கருவேப்பத்தலை எடுத்துக்கலாம். ஒரு முக்கியமான பொருள் சீரகம். இப்போ வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும், ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே செக் பண்ணலாம். அதுக்குள்ளே தாளிக்கிறதுக்கு தேவையான தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு 2 மீடியம் சைஸ், அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் 2 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா லேசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு, நல்லா கசங்கி வருது பாருங்கள். இப்போ அதை தண்ணி வடித்து எடுத்து வச்சிட்டோம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானது கடுகு போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்திக்கணும். இதை கண்டிப்பாக சேர்த்திக்கணும், ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை அது கூட சேர்த்திக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 20 செகண்ட்ஸ் தட்டி வச்சு மூடிட்டு எடுத்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். நல்லா வெந்து வந்துருச்சு. வேக வச்சு வச்சுருந்த கீரை இது கூட சேர்த்துக்கலாம்.
அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை வந்துட்டு நம்ம மத்த வச்சு கடைஞ்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா மிக்சிலையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கடைஞ்சிக்கோங்க. மிக்சியில் அரைச்சிங்கனாலும் இந்த மாதிரி கொஞ்சம் தறி தறியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைச்சோன்னா நல்லா இருக்காது. ஹெல்தி அண்ட் டேஸ்டியான மணத்தக்காளி கீரை கடையில் ரெடியாயிருச்சு. சாதத்தோடு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.